காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரசு பள்ளியில் சுகாதாரமற்ற தண்ணீர் விநியோகிக்கப்பட்டதால் ஊராட்சி மன்ற தலைவரை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கண்டித்தார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தேவரியம் பாக்கும் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு செய்தவர் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடியதுடன் பாடம் சொல்லிக் கொடுத்து அசத்தினார். பள்ளி வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாமல் இருந்ததால் இதனை கண்காணிக்க தவறிய ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமாரை மாவட்ட ஆட்சியர் கண்டித்தார். கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து 350 கனஅடி நீரும் பெருஞ்சாணி அணையிலிருந்து 150 கனஅடி நீரும் திறந்துவிடப்பட்டு வருகிறது. அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவுறுத்தியுள்ளார். மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடியும் சேர்வளராறு அணையின் நீர்மட்டம் 8 அடியும் உயர்ந்துள்ளது. மேலும் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை தொடர்வதால் குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு 3வது நாளாக தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம், புலி அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் அருவியின் கரையோரத்தில் நின்று சாரலில் நனைந்தபடி செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக 3 இடங்களில் ராட்சத மரங்கள் சாலையில் சரிந்து விழுந்தன. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் கோடமப்பந்து, வேலியூ, கள்ளக்குறை உள்ளிட்ட பகுதிகளில் ராட்சத மரங்களும் மின்கம்பிகளும் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். மேலும் உதகையில் காற்றோடு சாரல் மழை பெய்து வருவதால் மரத்திற்கு அடியில் நிற்கவோ வாகனங்களை நிறுத்தவோ வேண்டாம் என தீயணைப்புத் துறையினர் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திமுக உறுப்பினர் புகழேந்தி மறைவையடுத்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு திமுக, பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் 64 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் 29 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 35 பேரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான நேற்று யாரும் வேட்புமனுவை வாபஸ் பெறவில்லை. இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 29 வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர்கள் 4 பேர் பானை சின்னம் கேட்டதால் குலுக்கல் முறையில் ஒருவருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது. விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெற்றது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு உதயசூரியன் சின்னமும், பாமக வேட்பாளர் சி அன்புமணிக்கு மாம்பழம் சின்னமும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவுக்கு மைக் சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சுயேட்சை வேட்பாளர்கள் 4 பேர் பானை சின்னத்தை கேட்டதால் குலுக்கல் முறையில் சிவசக்திவேல் என்பவருக்கு அச்சின்னம் ஒதுக்கப்பட்டது.
பொது எதிரியான திமுகவை வீழ்த்த அதிமுக தேமுதிகவினர் தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தன்னுடைய கட்சியின் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது எம்ஜிஆர் பாடலை பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அருகே அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தில்லைவிளாகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 180 மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இதனால் பள்ளிக்கு 15 ஆசிரியர்கள் தேவைப்படும் நிலையில் 4 ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கின்றனர். மேலும் 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பாடம் நடத்த ஆசிரியர்கள் இல்லை என குற்றம் சாட்டும் பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு மாற்றுச் சான்றிதழ்கள் வழங்குமாறு பள்ளியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இங்கே ஸ்கூலை வச்சுட்டு அடுத்த மாவட்டத்தில் அடுத்த ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு போய் பிள்ளைங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு பெற்றோர்கள்லாம் ஆர்வமாக வந்து டிசி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு விரைந்து டீச்சர் எல்லாம் போதுமான அளவுக்கு கொடுக்குமாறி பணியான கூட கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிறது ஆஃபீஷியல்ஸ் வந்து குற்றவாளியாக தான் நினைக்கிறது. ஏன்னா தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய குற்றம் சரிங்களா. அதான் சொன்னல, என் வீட்டில் நடக்கல, அதனால தான் நான் பார்க்குறேன். நம்ம வீட்டில் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. மற்ற வீட்டில் நடந்தாலும் அந்த வழி நமக்கு தெரியும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மது விற்பனையில் ஈடுபட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். திண்டிவனம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணியாற்றி வந்த தலைமை காவலர்களான முருகானந்தம், மகேஷ், தினகர் ஆகியோர் வாகன சோதனையில் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் விற்பனை செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து மதுவிலக்கு அமல் பிரிவு துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் விசாரணை மேற்கொண்டார். இதில் தலைமை காவலர்கள் மூவரும் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12 காவல் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 60 காவலர்கள் அதிரடியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கும் நடவடிக்கையாக 60 காவலர்களை பணியிடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்குவிக்க 100 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை சார்ந்த 12 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம், புதுப்பட்டினம், கடற்கரை மற்றும் சென்னைக்கு அருகில் உள்ள பழவேற்காடு ஏரி ஆகியவற்றில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதற்கு ஏதுவாக சுற்றுலா பெருந்திட்டம் 1 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை உள்ளிட்ட வழிபாட்டு சுற்றுலா தலங்களின் அடிப்படை வசதிகள் 8 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் கோயில் மற்றும் கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 108 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், பக்தர்களுக்கு ஒருவேளை அன்னதானம் வழங்கும் திட்டம் தற்போது 760 திருக்கோயில்களில் நடைபெற்று வருவதாக கூறினார். நடப்பாண்டில் மேலும் 6 திருக்கோயில்களுக்கு இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண் ஒருவர் ஓராண்டாக சுயநினைவின்றி உள்ளதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆரணி அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு தெல்லூரை சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் பிரசவம் முடிந்த 1 மணி நேரத்தில் ஜெயந்தியின் பின்தலை மற்றும் உடலில் மர்மமான முறையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு மேல் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டும் கடந்த 1 வருடமாக அவர் கோமாவில் இருந்து சகஜ நிலைக்கு திரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. எங்க பொண்ணு எப்படி நாங்கள் அனுப்பணும், அப்படி அனுப்புங்க. எப்படி அடிபட்டுச்சு, இவ்வளோ அகலாடி தலையில, இந்த கால் வந்து இப்படி மடிச்சிச்சு, கையும் இப்படி மடிச்சிக்கிச்சு, அந்த பொண்ணு சாப்பிட முடியல, எழுந்துக்க முடியல, எப்படி ஆச்சு, வலிப்புன்னு ஏன் போய் சொல்லி நீங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்நிலையில் ஜெயந்தியின் பெற்றோர் கொடுத்த புகாரில் ஆரணி அரசு மருத்துவமனையில் வேலூர் மாவட்ட இணை இயக்குநர் பாலச்சந்தர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் நகர்மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி ஆணையரிடம் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே மனு கொடுத்துள்ளனர். விக்ரமசிங்கபுரம் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த செல்வ சுரேஷ் பெருமாள் பதவி வகித்து வருகிறார்.
இந்த நகராட்சியில் மக்கள் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் நகரமன்ற தலைவருக்கு எதிராக ஆளும் கட்சியான திமுக உறுப்பினர்கள் 13 பேர் ஒன்றிணைந்து கையொப்பமிட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி நகராட்சி ஆணையர் மகேஸ்வரனிடம் கடிதம் வழங்கியுள்ளனர். எங்களுடைய இந்த விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய 21 வார்டுகளிலும் எந்த விதமான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இந்த நகராட்சியில் நடைபெறவில்லை. திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஜூலை 1 முதல் சீசன் டிக்கெட் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூரில் உள்ள பின்னலாடை நிறுவனங்களுக்கு நாள்தோறும் கோவை மற்றும் ஈரோட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் ரயில் மூலமாக வந்து செல்கின்றனர். அதில் பெரும்பாலானவர்கள் மாதாந்திர பயணச்சீட்டு மூலமாகவே ரயிலில் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் ரயில்வே துறை வரக்கூடிய 1 முதல் மாதாந்திர பயணச்சீட்டு ரயில் நிலையங்களில் வழங்கப்படாது என்றும் ஆன்லைனில் மட்டுமே பெற முடியும் என்றும் அறிவித்துள்ளது. இதனால் கோவை ஈரோடு மாவட்ட தொழிலாளர்கள் சீசன் டிக்கெட் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தங்களிடம் சாதாரண செல்போன் மட்டுமே இருப்பதால் ஆன்லைனில் சீசன் டிக்கெட் முன்பதிவு செய்ய பிறரை நாட வேண்டியிருக்கும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.